மணிப்பூரில் பிஜேபி அரசுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி கொண்டு கொண்டுவந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்தது மணிப்பூர் மாநிலத்தில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் மொத்தமுள்ள அறுபது இடங்களில் பிஜேபிக்கு இருபத்தி ஒன்று இடங்கள் கிடைத்தன சுயேச்சைகள் மற்றும் பிற கட்சிகளின் ஆதரவோடு பிஜேபி அங்கு ஆட்சியமைத்தது முதலமைச்சர் பிரயந்த் சிங் தலைமையிலான பிஜேபி அரசில் ஆளும் கட்சியைச் சேர்ந்த மூன்று எம்எல்ஏக்கள் திடீரென காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தனா் அரசுக்கு அழைத்து வந்த ஆதரவை விலக்கிக் கொள்வதாக தேசிய மக்கள் கட்சியைச் சேர்ந்த நான்கு எம்எல்ஏக்கள் அறிவித்தனர் பின்னர் அவர்கள் தில்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசிய பிறகு தங்கள் முடிவை மாற்றிக்கொண்டு அரசுக்கு மீண்டும் ஆதரவளிப்பதாக தெரிவித்தனர் இருப்பினும் பிஜேபி அரசுக்கு போதிய பெரும்பான்மை இல்லை என்று கூறி காங்கிரஸ் கட்சி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தது இந்த தீர்மானத்தின் மீது நேற்று மணிப்பூர் சட்டப்பேரவையில் குரல் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது இந்த வாக்கெடுப்பில் முதலமைச்சர் பிரயந்த் சிங் பெரும்பான்மையை நிரூபித்தார் இதனால் நம்பிக்கை வாக்கெடுப்பில் பிஜேபி அரசு வெற்றி பெற்றது இதன் மூலம் மணிப்பூரில் நிலவி வந்த அரசியல் பரபரப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்